फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான ஒரு தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னி பாத்தீங்கன்னா இட்லியோட தோசையோட அதோட சப்பாத்தியோட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் ரொம்பவே சுலபமா இந்த தக்காளி சட்னியை நம்ம செஞ்சிரலாம் இப்போ வாங்க அந்த டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தக்காளி சட்னி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன் அத சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க அடுத்து இதுல ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் அத சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போறோம் தக்காளி வந்து 3 தக்காளி நல்ல பெரிய தக்காளி எடுத்துக்கேன் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கணும் இந்த மாதிரி இத வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து இதல பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போறோம் இது வந்து வீட்லயே பொடி பண்ண சாம்பார் தூள் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துக்கணும் நம்ம அதோட ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியோட புளிப்பு பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த வெல்லம் சேக்கறோம் நம்ம கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இத நம்ம தண்ணி சேக்காம நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுதாச்சு அடுத்து நம்ம இத தாளிக்க போறோம் அடுத்து சட்னி தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாய் வரும்போது நம்ம இதல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் இதல ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோடயே 1/2 டீஸ்பூன் குறைவா பெருங்காயத்தூள் கடைசியா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இத மூடி வச்சு கொதிக்க விட போறோம் 5 நிமிஷம் மிதமான சூட்டில நம்ம கொதிக்க விடணும் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நான் அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருந்தேன் மூடி வச்சாலும் இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இத கொதிக்க விடணும் கடைசியா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவனா நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் வேணா சேர்த்துக்கலாம் நீங்க தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணனும் இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லியோட சாப்பிட்டீங்கனா அப்படி இருக்கும் கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க